கேட்பது என்ன? புத்தர் பெருமானின் சீடர்களுள் ஒருவர் ஆனந்தன் ஆவார். துறவியான அவர் ஒரு சமயம் காட்டு வழியாக சென்று கொண்டிருந்தார். தாகத்தால் துடித்த அவர் எங்காவது தண்ணீர் கிடைக்குமா என்று தேடினார். தலையில் தண்ணீர் குடத்துடன் ஒரு பெண்மணி ஒருத்தி அவர் எதிரில் வந்தாள். பெண்ணே, தாகத்தால் தவிக்கிறேன், தண்ணீர் கொடுங்கள் என்று கேட்டார். ஐயா, நான் தாழ்ந்த குலத்தை சார்ந்தவள் என்றாள் அவள். பெண்ணே, நான் தண்ணீர் தானே கேட்டேன், உங்கள் ஜாதியை கேட்கவில்லையே என்றார் அவர். குடத்திலிருந்து தண்ணீரை எடுத்து அவருக்கு மகிழ்ச்சியுடன் கொடுத்தாள் அவள். அவரும் அதை குடித்தார். அரசர் சீசருடைய எதிரிகள் அவரை குற்றம் சாற்றி எழுதிய மடல்கள் தற்செயலாக சீசரிடம் சிக்கின. எந்த மடலையும் படித்து பார்க்காமல் எல்லாவற்றையும் எரித்து விட்டார் அவர். அருகில் இருந்த நண்பர், இப்படி செய்து விட்டீர்கள், நீங்கள் எரிக்காமல் இருந்திருந்தால் இந்த மடல்களை எதிரிகளை அடையாளம் காணும் சான்றாகாதா என்று கேட்டார். நண்பா, நான் எப்போதும் எந்த சூழலிலும் கோபம் அடையக்கூடாது என்று நினைக்கிறேன். கோபத்தை உண்டாக்குகிற எதையும் நான் உடனே அழித்து விடுவதுதான் அதற்கு நல்ல வழி. அதனால்தான் மடல்களை எரித்தேன் என்று விளக்கினார் சீசர்.